Hello, my dear students, teachers, and all my viewers, subscribers. Good morning to all. நமது தேசிய கீதம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஜனகன மன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த பாடலில் வந்து 5 பத்திகள் உள்ளன, 5 பேரா. முதல் பத்தியை மட்டும்தான் நாம் வந்து நம்முடைய தேசிய கீதமாக நம்ம எடுத்துருக்கோம். நம்ம இது வந்து நம்ம வங்க மொழியில் தான் நம்ம பாடிட்டுருக்கோம். வங்காள மொழியில் நம்ம இதை பாடிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இதை வந்து ஏற்றினவர் ரவீந்திரநாத் தாகூர். அவர் வங்க மொழி புலவர் தான். அவர் முதன் முதலாக பாடப்பட்டது வந்து இது 1911 டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி இந்த பாடல் முதல் முதலாக பாடப்பட்டது. முதல் பத்தியை மட்டும்தான் நம்ம வந்து நம்முடைய தேசிய கீதமாக எடுத்துக்கிட்டு பாடணும். நமது அரசியல் நிர்ணய சபையால் வந்து இந்த பாட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது நாள் ஜனவரி 24, 1950. ஜனவரி 24, 1950 தான் நம்முடைய அரசியல் நிர்ணய சபை வந்து இந்த பாடலை நமது தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். ஆக்சுவலாக நம்ம வங்க மொழியில் நாம் வந்து இந்த பாடலை பாடும்போது 52 வினாடிக்குள்ளே பாடணும். ராகம் வந்து சங்கராபரணத்தில் நாம் இதை பாடிட்டுருக்கோம். சங்கராபரண ராகத்தில் 52 வினாடிக்குள்ளே நம்ம பாடி முடிச்சிட்ருக்கோம். எல்லா ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ், இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, என்ன ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னாக்கா ஸ்கூல், காலேஜஸ், எல்லா இன்ஸ்டியூஷன்லேயும் நம்ம இந்த பாட்டை பாடுறோம். பட் எத்தனை பேருக்கு இது தமிழில் வந்து இதுக்கு மீனிங் தெரியும் அப்படிங்கிறது தெரியல. பட் இன்றைக்கி நாம் வந்து இந்த பாடலோட உண்மையான தமிழ் அர்த்தம், தமிழ் அர்த்தத்தில் வந்து நீங்கள் பாடி பாருங்களேன். இல்லை, இந்த பாட்டை நீங்கள் வந்து ஒரு 1.5 நிமிஷம் ஓடுது, நீங்கள் இதை கேட்டு பாருங்களேன். எவ்வளவு இனிமையாக, எவ்வளவு அந்த சொற்களோட அர்த்தங்கள் புரிந்து, எவ்வளவு அழகாக அந்த தமிழை நம்ம பாடும்பொழுது எப்படி நமக்கு அந்த பாடல் மிக மிக சுவையாக, செவிக்கு இனிமையாக இருக்கின்றது அப்படின்னு பாருங்களேன். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் ஆல் த வியூவர்ஸ், லெட் அஸ் கம் டு த வீடியோ. லெட் அஸ் சிங் அவர் நேஷ்னல் ஆந்தம் இன் தமிழ். நம்ம நேஷ்னல் ஆந்தம் வந்து நம்ம தமிழில் பாடினாக்கா எவ்வளவு ருசியாக இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். வாங்க. நிறங்களும் மொழிகளும் ஆயிரம் இருந்தும் மனங்களில் பாரத தாயே, வடக்கே விரிந்த தேசாபிமானம் தெற்கில் குமரியில் ஒலிக்கும், இன மத வேற்றுமை உடையில் இருந்தும் இதயத்தில் ஒற்றுமை பொங்கும், உலகினில் எத்திசை அலைந்தும் இறுதியில் இந்தியர் நாமே, குருதியில் மூவண்ணம் தானே, நிறமோ மொழியோ எதுவாயிருந்தும் நிரந்தரம் பாரத தாயே. வாழ்க வாழ்க வாழ்க, என்றென்றும் நீ வாழ்க. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் ஆல் த ஆடியன்ஸ், இப்போ நீங்கள் நம்முடைய தேசிய கீதத்தை வந்து வங்க மொழியிலேருந்து தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து நம்ம பாடுறத கேட்டோம். எவ்வளவு இனிமையாக அந்த பொருள் உணர்ந்து நம்ம பாடும்போது அதில் உள்ள சுவை எவ்வளவு ஒரு இனிமையாக, செவிக்கு வந்து உகந்ததாக அப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். பொருள் உணர்ந்து நம்ம பாடும்போது நம்ம நிச்சயமாக அந்த உச்சரிப்பு, அந்த ஆக்ஷன்ஸ், அதோடு சேர்ந்து நம்ம ரிலேட்டடாக நம்ம பாடும்போது வந்து ரொம்ப அந்த ஒரு உயிரோட்டமாக இருக்குது பாருங்களேன். அந்த உயிரோட்டமே இல்லாமல் வேறு ஒரு மொழியில் பாடும்போது அதுக்கு நிச்சயமாக அந்த உயிரோட்டத்தை வந்து நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு அது அர்த்தம் இல்லாமல் நம்ம பாடிக்கிட்டு இருக்கத்தால் அப்படி செய்ய முடியல. ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதால நம்ம அதை பாடுறோம். பட் நமக்கு வந்து தமிழுக்கு ஆக்சுவலாக வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். தமிழ் மொழி நம்முடைய மதர் டங் அப்படிங்கிறதால, தாய்மொழி அப்படிங்கிறதால நாம் அதனுடைய பொருள் உணர்ந்து நம்ம பாட முடியுது, அதை வந்து சுவைக்க முடியுது. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆடியன்ஸ் அண்ட் ஆல் த வியூவர்ஸ், தேங்க்யூ டு ஆல் ஃபார் யுவர் கைண்ட் கோஆப்ரேஷன். இந்த பாட்டெல்லாம் நல்லா கேட்டு ரசிங்க, என்ஜாய் பண்ணுங்கள், நீங்கள் பாடுங்கள், திரும்ப திரும்ப ரொட்டேஷனாக பாடுங்கள். உங்களுக்கு ரொம்ப 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 செவிக்கும் சரி, மனசுக்கும் சரி, ரொம்ப இனிமையாகவும் இதமாகவும் சுகமாகவும் இருக்கும். அந்த தமிழனுடைய இனிமையை சுவைத்து பாருங்கள், தெரியும். ஓகே, சி யூ, பை பை. ஃப்ரம் யாவர் யுவர் ஏஆர்.